மொழியோ உந்தன் அன்பிலே தீரும் தாகமே எங்கும் நீயே தியாகம் என்பது உன் பெயரும் அல்லவா வானம் என்பது அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? அப்புறம் பேசலாம் நித்யா. நான் ஒரு முக்கியமான சீன் எழுதிட்டு இருக்கேன். நான் படிக்கலாமா? ஏய், முடியாது, புடி. நித்யா, என்னன்னு சொல்லிட்டு போ. அம்மா, நான் இனி வீணா கிளாஸ்க்கு போகலம்மா. வீணா கிளாஸ்க்கு போகலையா? ஏன்? அம்மா, இந்த புது டீச்சர் ரொம்ப போர். கத்து கொடுத்ததே திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. ஹேய் நித்யா, நான் விளையாடுறியா? முழுசா காசு கட்டிருக்கேன். ஒழுங்கா கிளாஸுக்கு போய் சர்டிபிகேட் வாங்குற வழியை பாரு. அப்ப ப்ளீஸ் பா. எனக்கு இப்ப வீணா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு இருக்கேன். அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் ஐ அம் இன்ஸ்பயர்ட். அவங்களால கதை எழுத முடியுதுன்னா அதே ரத்தம் தானே எனக்குள்ள வருது. வாட் இஃப் ஐ பிகம் தி நெக்ஸ்ட் சோயா அக்தர்? அதா ஃபிலிம் மேக்கிங் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்ஷன். அதெல்லாம் முடியாது. மரியாதையா உன் வீணா கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செஞ்சுக்கோ. ஓகே? என்னம்மா நீங்களே எப்படி பேசுறீங்க? நாளைக்கு உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, நான் உன் கூட வரேன். அந்த டீச்சர் போரா கிளாஸ் நடத்துறாங்கன்னு சொன்னியே, வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். இப்போ நீ போ. என்னடி முறைக்கிற, போ. பாரு பாரு, உன்னால அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கா. ஹா, நான் என்ன பண்ணேன்? ஆமா, உனக்கு வர்ற ஃபோன் கால் எல்லாம் கதை ஸ்கிரிப்ட் எதை பத்தி தானே? அதான் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறா. அதுல எந்த தப்பும் இல்லை. அவ சொன்னது கரெக்ட் தான். அவக்குள்ள என் ரத்தமும் தானே ஓடுது. அவளை ஃபிலிம் மேக்கிங் ட்ரை பண்ண வேணான்னு நான் சொல்லலை. அதுக்காக வீணா கிளாஸை விட்டுறக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆதிரா, கஷ்டப்பட்டு காசு கட்டியிருக்கேன், இந்த பாதியில் நிறுத்துற வேலை எல்லாம் வேணாம். உங்க முன்னாடி தானே சொன்னேன், கேட்கலையா உங்களுக்கு? ஏய், நான் அதை சொல்லலை. என்னமோ ஃபிலிம் மேக்கிங் கதை கன்றாவி இதெல்லாம் வேணாம். ஒழுங்கா வீணா கிளாஸை முடிச்சுட்டு படிக்கிற வழியை பார்க்க சொல்லு. அதை சொல்ல வந்தேன். இப்போல்லாம் நான் சொல்ல வர்றதை கேட்குற பொறுமை கூட உங்களுக்கு இல்லை. இல்லை, அவ்வளோ பிஸி. இந்த கதை ஸ்கிரிப்டு அமரன் என்னமோ செஞ்சு தொலை. நாங்க குடிங்க. மம்மி, நெக்ஸ்ட் வீக் கே பர்த்டே, நீங்க என்ன பிரசன்ட் வாங்கி தருவீங்க? அதான பார்த்தேன், எங்கடா என் பையன் இன்னும் கேட்கலையேன்னு. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? அவெஞ்சர்ஸ் கே. அப்புறம் ப்ளீஸ் மா, போன வருஷம் நான் ஸ்பைடர்மேன் கே கேட்டேன், ஆனா பாட்டிக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் எனக்கு பிடித்த அவெஞ்சர்ஸ் கே ஆர்டர் பண்றீங்களா? பிளான் பண்ணிட்டு தானே. தாத்தாவும் பாட்டியும் கடைக்கு போனாங்க. Thank you.
அடுத்த வாரம் ஆதியோட பிறந்த நாள்ல அதுக்கு நீ அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கும் அத்தைக்கும் ஒன்னா தான் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் இப்போதும் அத்தை என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது ஆனா இந்த வருஷம் I need to be about my son. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி ஆஃப்டர்நூன் அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் ராத்திரி அத்தை என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் நான் சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் அதிசயமாக இருக்கு இப்போது நான் எதுவும் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லுவீங்க நீ சொல்றதுல நியாயம் இருக்கு ஆதிக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸ் பார்ட்டி நம்ம செஞ்சதே இல்லை நீ ஆசைப்படுற மாதிரி இந்த வருஷம் அவன் பர்த்டே கொண்டாடிடலாம் இன்ஃபேக்ட் கிராண்டா கொண்டாடிடலாம் ஓகே தேங்க்யூ செஞ்சு ஓ இப்ப போய் பேரியா மண்டல படிப்பு ஏற மாட்டேங்குது இப்ப போய் பேசுறா நல்ல பிள்ளைய வளர்த்துருக்க அழுது தெரி பாட்டு முகத்தை கழுவிட்டு போய் ரூம்ல வெயிட் பண்ணு நான் வருவேன் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பாடத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குறோம் புரியுதா போ ரூம் கிளப்ப போ ஏய் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஜனனிய கண்டிக்கும் போதெல்லாம் தடுத்து நிறுத்துற இந்த மாதிரினா என்ன பார்த்து எப்படி பயப்படுவா பையன் வந்துருச்சுங்க பாத்தா தெரியல ஆனா சொந்த அப்பாவை பார்த்து எதுக்கு பயப்படணும்னு தெரியல உங்களுக்கு இதான் வேணுமா அவ என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஜனனி நல்லா படிக்கணும் அதுக்கு அவளை அடிச்சு தான் வளர்க்கணும்னா அதையும் பண்றேன் அதுக்கு ஒரு நாள் நன்றி சொல்வா அதை நீ பார்க்க தான் போற நாம வளர்ந்த காலத்துல எல்லாம் சொல் பேச்சு கேட்கலன்னா அப்பா அம்மா அடிச்சாங்க ஆனா இப்ப பேரண்டிங் மாறி போச்சுங்க யாருமே அவங்க பிள்ளைங்களை அப்படி வளர்க்கறது இல்ல ஏன் நீ ஒவ்வொரு வீடா போய் பார்த்து வந்தியா இத பாரு ஜனனியை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் இன்னொரு தடவை முந்திரி கொட்ட மாதிரி உன் மூக்க நீ உள்ள நுழைச்ச சும்மா இருக்க மாட்டேன் ஹலோ சந்தோஷ் மிஸ்டர் டேவிட் அந்த சிசிடிவி கேமரா மறுபடியும் கலண்டு வெளியே வந்துருச்சு ஆ ரெண்டு வாரம் முன்னாடி தானே வந்து மாத்திட்டு போனேன் ஆமாம் மறுபடியும் கலண்டு வந்துருச்சு கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா ஓகே ஷுவர் நான் என் மேன் அனுப்புகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடைசியாக இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிச்சு பார்த்து சொல்ல முடியுமா நிச்சயமா ஓகே ஷுவர் தேங்க்ஸ் எதாவது சாப்பிட்றீங்களா இல்லை வேண்டாம் ஆண்டி என்ன சொன்னாங்க வேற என்ன சொல்வாங்க நீ பார்த்தது உண்மைதான் அந்த அளவுக்கு தான் வெளியே போனாங்கன்னு என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க ஏய் பார்த்து பேசு அவங்க யாருன்னு மறந்துட்டியா வேண்டாம் என் நிலைமையில நீ இருந்திருந்தா இந்த அளவுக்கு பொறுமையா நீ இருப்பியான்னு எனக்கு தெரியல நான் போய் நினைச்சேன் எங்க அம்மாவை ஃபேட்ச் பண்ண ஸ்கூலுக்கு போனா அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு அப்போவே நான் எதிர்பார்த்துருக்கணும் சரி முதலே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க போகிறேன் வேலைக்கு போவேனான்னு சொல்வியா ஏய் சரி இப்போ எதுக்கு உங்கள் அம்மா கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானும் நீயும் நம்மளை கேட்காம எதுக்கு அங்கே அந்த முடிவு எடுக்கணும்
ஏய் என்கிட்ட தான் பேசுறேன் ஏதாச்சும் சொல்லு. உனக்கு தான் அம்மா அப்பாவை பத்தி தெரியும்ல. ரெண்டு பேரும் பயந்து போய் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. They are very old school. இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? தோளுக்கு மேல வளர்ந்த ரெண்டு பிள்ளைங்க. எனக்கு இத பத்தி பேச எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நேத்து நான் அவ்வளவு கேக்குறேன், இனிமேல அந்த ஆளோட பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா? என்ன பண்றேன்னு தெரியல. ஷாலினிக்கு இதை பத்தி தெரியுமா? அவ என்ன சொல்றா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படிதான் அவ்வளவு ஃபீல் பண்ணுவா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அனன்யா. எனக்கும் தெரியல சரண். ஐ ஃபீல் சோ பேட் ஃபார் ஆன்டி. இது அவங்க வாழ்க்கை. அண்ணா என்ன அவங்க வாழ்க்கை? அவங்களுக்கு நீ யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ப இருக்குமே. சரி, இதை பற்றி பேசினா எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது. விட்டுரு, இந்த பிரச்சனையை நான் கூடி சீக்கிரம் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை வந்து நான் பார்த்து குறித்த நாளில் கல்யாணத்தை நடத்தல நானே பேசுகிறேன். மேடம் மிருதுலா, உங்களை ரெண்டு செஷனில் பார்க்கல. இஸ் எவ்ரிதிங் ஓகே? உங்கள் பொண்ணு ஜனனி அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா? சாரி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதான் வர முடியல. அதான் பரவாயில்ல, இன்னைக்கு வந்திருக்கீங்களே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கே என்ன வேணும் தாராளமாக பேசலாம், உங்களுக்கு தெரியும். தயங்காமல் சொல்லுங்கள். என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என் பொண்ணுக்கு மயில இடிச்சு இருக்குன்னு என் புருஷன் ஏற்றுக்க மாட்டுறாரு. என் வளர்ப்பு தான் சரியில்லை, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு என்கிட்ட தான் கோச்சிக்கிறாரு. அவருக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுனே தெரியல. இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வருது தான், அவரை குறை சொல்ல முடியாது. அவங்க பிள்ளைக்கு ஒரு நெகட்டிவான பிரச்சனை இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அவட்ட பேசி பார்க்கலாம், மேபி இஸ் தோ இன் டினாயல். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் நான் தான் அவள் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதனால் அவரோட கண்டிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தான் அவட்ட சொல்லி புரிய வைக்கணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் தான் அவளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேறேன், என் வளர்ப்பு சரியில்லைன்னு இப்போ எல்லாத்தையும் அவரே செய்கிறாரு. என் பொண்ணால் ஒரு இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் அவளை ஃபாஸ் பண்ணி படிக்க வைக்கிறாரு, சொன்னால் கோச்சிக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் பொண்ணை நீங்கள் பார்க்கணுமே, பயத்தில் அப்படி நடுங்கி போய் உட்காந்துருப்பா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சாரி இன்டரப்ட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஹாய் மிருதுலா, என் பேர் ஷீலா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே என் வீட்லேயும் நடந்துச்சு, ஆனால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி விடக்கூடாது. என் பையனுக்கும் இதே ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அப்பா அவனுக்கு 14 வயசு, ஸ்கூலில் எல்லாரும் புலி பண்ணாங்க, வீட்டில் என் ஹஸ்பண்டும் நானும் படி படின்னு டார்ச்சர் பண்ணோம்.
ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம கைய வெட்டிட்டான். உயிர் பொழைச்சிட்டான். இருந்தாலும் அந்த வயசுல அவன் சாவணும் நினைச்சான் பாருங்க. அந்த சம்பவம் இப்ப நினைச்சா கூட I'm so sorry. நான் இது எதுக்கு சொல்றேன்னா என் பையனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது உங்க பொண்ணு இமோஷனலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்னு தெரியுது. சில சமயத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பமே போதும் அவங்கள ஒரு ஓரத்துக்கு தள்ளிடும். நீங்க உடனே ஏதாவது செய்யணும். அமைச்சரை பற்றி தவறாக எது சொன்னாலும் சக்கரவர்த்தி நம்ப மாட்டாரே. சொல்கிற விதத்தில் சொன்னால் சக்கரவர்த்தி கட்டாயம் நம்புவார். அப்படித்தானே? கவலை வேண்டாம், நான் சொன்னபடி செய். பிறகு வேடிக்கையை பாருங்கள். ஓகே, அருமையா இருந்தது. இதோட பாகம் 3 முடிந்தது. 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் பாகம் 4 பார்க்கலாம். சரியா மன்னர்களே? பார்த்தீங்களா, பிள்ளைங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களோட எஃபர்ட் தெரியுது. முதல் தடவை இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸில் பங்கெடுக்கிறாங்கள, அந்த எக்ஸைட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எழுதின ஸ்கிரிப்ட் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கு. அதிரா, என்னாச்சு? எப்போதும் கலகலப்பாக இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி ஏதாவது பிரச்சனையா? அது நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை, சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறது உங்கள் கணவருக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் வேலைக்கு போகிறதுல அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லை, டீச்சிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதே டீச்சராக தான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட வேலை நிறைவேறிடுச்சு, அதை விரும்பி பண்ணுறேன். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? உண்மைதான், சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சாலும் முழுசாக அனுபவிக்க முடியறதில்ல. அதிரா, ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனால் என்னென்னு தான் புரியல. உதிரி போடாமல் என்னென்னு சொல்லுங்க அதிரா. அது நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். நீங்கள் ரெஃபர் பண்ண வேலையை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட் அமரன், அவர் ரொம்ப நல்லவர். அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிற பீரியட் ட்ராமாவுக்கு என்னை வசனம் எழுத சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டீம் மெம்பர் கூட சொன்னார். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களுக்கு நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்குள்ளே அது போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்? ப்ளீஸ், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டுடலான்னு யோசிச்சிட்ருக்கேன். என்ன அதிரா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் அந்த வேலைனால வீட்டில் ஐ மீன் பிள்ளைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. பெரியவ கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறான். ஆனால் சின்னவளோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்ம நேரத்தை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இதுக்கு வேறு வழியே இல்லை. நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அதிரா. எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களால் இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும்னு. யூ ஜஸ்ட் நீட் பிளானிங், அவ்வளோதான். இதுக்கு போய் யாராவது வேலை விடுவாங்களா? இதை பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க.
நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நான் என் மாணவர்களுக்கு என்ன சொல்லணும் அதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு டைம் டேபிள் போடுங்க, ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அதுவே ருட்டீனாக மாறிடும். ட்ரஸ்ட் மீ ஆதிரா, யூ கேன் டூ இட். சரி வாங்க மாணவர்களே, நாடக காட்சி ரெடியா? குட் மார்னிங். சந்தோஷ் நில்லுங்க. நேற்று நான் சொன்னிருந்தீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கோயின்சிடென்ட்டில் தான் சொன்னேன், பட் ஐ மென்ட் இட். லெஸ் தார் ஃபேமிலி. சொல்லுறதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா? நோ, ஐ ரியலி மீன் இட். லெட்ஸ் தார் ஃபேமிலி. வாட் ஐ மீன் டு ஆஸ்க் இஸ், இஸ் தேர் எனி திங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் மீ? எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? போய் மேலே போய் சொல்லாத ஷேஃப். என்ன, ஒரு தடவை ஏமாத்திட்டா மறுபடியும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? What are you talking about? அந்த ஹரி வீடு வரைக்கும் வந்திருக்கான். இல்லைன்னு சொல்லாத, நான் சிசிடிவில பார்த்தேன். எதுக்கு இங்க வந்தான்? எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் தான் எல்லா தப்பும் பண்றான்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு இங்க வரணும்? ஆமா வந்தான், எனக்கு தெரியாம வந்தான். ஆனா வந்த உடனே விரட்டி அடிச்சிட்டேன். மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இருந்திருப்பானா? போயிட்டான்ல, அதெல்லாம் கேமரால பாக்கலையா? அப்ப ஏன் அதை மூடி மறைச்ச? அதான் நான் சொன்னேன்ல, அவன் மன்னிப்பு கேட்க வந்தானே. மன்னிப்பு கேட்டானா? அன்னைக்கு ஒண்ணுமா போன்ல மன்னிப்பு கேட்டான்னு சொன்னேன், வீடு வரைக்கும் வந்தான்னு சொல்லல. அவன் சொல்லல. சொன்ன என்ன பண்ணுவீங்க? டே, இந்த மாதிரி குதிப்பீங்க, வேலைக்கே போகுறன்னு வீட்டுல அடிச்சு போடுவீங்க, அதான பண்ணுவீங்க? அதான் சொல்லல. எனிவே ஐ குவிட். அந்த சவகாசமே வேணும்னு வேலையை விட்டுட்டேன். சோ வாட் இஸ் தி ப்ராப்ளம் நவ? சந்தேகப்படுறீங்களா? ஷிட், ஆரம்பத்துல இருந்து உண்மையா சொல்லிருந்தா இந்த மாதிரி கவர் அப் பண்ண தேவ இல்ல. நான் என்னைக்காவது உன்ன சந்தேகப்பட்டிருக்கேனா? சொல்லு. நீ ஆசைப்படுற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். ஐ ட்ரை டு பீ தி பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் டு யூ, ஆனா நீ எல்லாத்தையும் மூடி மறைக்கிற. உண்மை தெரிஞ்சிடும், குதிக்காம நான் என்ன பண்றது? வீரத்தின் மொழியோ உந்தன் அன்பி